ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது என்னன்னு பார்க்குறீங்களா? இது வந்து வீடே நறுமணமாக்கூடிய வாட்டர் விளக்கு. இது பார்த்தீங்களா எப்படி இருக்குதுன்னு. நம்ம லைட் ஆஃப் பண்ணிட்டு கூட நம்ம வச்சுட்டு கூட நம்ம தூங்கலாம். இது எப்படி செய்யறதுன்னு இப்போ பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வாட்டர் விளக்குக்கு நம்ம தேவையான பொருள் வந்து இந்த மாதிரி ஒரு கண்ணாடி டம்ளரு, ஒரு பவுலு, எது உங்க வீட்டில் இருக்கோ அந்த மாதிரி நீங்க எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் இதுல ஒரு முக்கால் வாசி தண்ணி எடுத்துக்கலாம். ஃபுட் கலர் இருந்தா ஃபுட் கலர் யூஸ் பண்ணுங்க, அப்படி இல்லைன்னா மஞ்சத்தூள் குங்குமத்தூள் அந்த மாதிரி ஏதோ கலர் வர மாதிரி நீங்க எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். ரெண்டு சொட்டு ஃபுட் கலர் வருது நானு. இப்போ நம்ம ஒரு ஸ்பூனை வச்சு நல்லா கலக்கி விட்டுக்கலாம். நம்ம அடுத்ததாக எண்ணெய் வந்து எடுத்துக்கலாம். எந்த எண்ணெய் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் விளக்குக்கு வைக்கிற எண்ணெய் இருந்தாலும் யூஸ் பண்ணிக்கலாம். வீட்டில் யூஸ் பண்ணுற வெஜிடபிள் ஆயில் எதாக இருந்தாலும் நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். அது எவ்வளோ ஊற்றுன்னு பாருங்கள். இந்த மாதிரி மேலே பபுள் பபுளாக வரணும், அந்த மாதிரி நீங்கள் ஆயில் ஊற்றிக்கணும். பார்த்தீங்களா பபுள் பபுளாக வந்திருக்கா? இந்த மாதிரி நீங்கள் அந்த அளவுக்கு நீங்கள் ஆயில் ஊற்றணும். இப்போ ஒரு பாலித்தீன் கவர் வந்து நான் எடுத்திருக்கேன். இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த திரி வந்து நம்ம உள்ளே வைக்கிறதுக்காக இந்த பாலித்தீன் கவர் நம்ம எடுத்திருக்கோம். இதை பார்த்தீங்கன்னா ஒரு ரவுண்டை இந்த மாதிரி ஒரு மூடி வச்சு கரெக்டாக மார்க் பண்ணிக்கணும். அந்த ரவுண்ட் ஷேப் வரக்காக நம்ம மார்க் பண்ணுறோம். நான் ரவுண்ட் பண்ணி காமிக்கிறேன். இது வந்து ரொம்ப பிரைட்டாக தெரியாது. உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா பிளாக் கலரு இல்லைனா ப்ளூ கலர் வச்சும் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ரவுண்ட் ஷேப்பில் பார்த்தீங்கன்னா அந்த பாலிதீன் கவரை மூணு இதாக எடுத்திருக்கேன் நான். இப்போ பார்த்தீங்கன்னா திரி இருந்தால் வந்து திரி யூஸ் பண்ணிக்கலாம், அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி ஒரு காட்டன் துரி எடுத்துகிட்டு நம்ம கையில் வந்து இந்த மாதிரி சுருட்டிக்கலாம். திரி அளவுக்கு நம்ம சுருட்டிக்கிட்டு இப்படி இந்த மாதிரி நம்ம சுருட்டிக்கலாம். அதுக்கப்புறம் இந்த பாலிதீன் கவர் பார்த்திங்கன்னா இது வந்து நம்ம ஒரு நாலு ஷேப்பை வந்து மடிச்சுக்கணும். இந்த மாதிரி நான் மடிச்சுக்கணும். மடித்ததுக்கப்புறம் ரொம்ப சின்ன ஓட்டையாக போட்டுக்குங்க, அப்போ தான் வந்து நம்ம திரி வந்து நிற்கும். இப்போ இது நம்ம வந்து லெவன் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். எதுக்கு அப்படின்னா இது வந்து நம்ம விளக்கு எறிகிறப்போ வீடு வந்து ரொம்ப மனமாக இருக்கும், அதுக்காக தான் இதை நம்ம ஆட் பண்ணுறோம். இன்னொரு பார்த்தீங்கன்னா நான் யூஸ் பண்ணிக்கிறேன். உங்கள் வீட்டில் எது இருந்தாலும் சரி, பர்ஃப்யூமு லெவன் ஆயில் எதாக இருந்தாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த காட்டன் துணியில் முன்னாடி பின்னாடியும் இந்த எண்ணெயை டிப் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம்ல இந்த பாலிதீன் கவரு, அதுக்குள்ளே வந்து இந்த அளவுக்கு இந்த ஹோல்ஸில் நம்ம விட்டு எடுத்துக்கலாம். பாலிதீன் கவர்லேயே இந்த மாதிரி ஃபிட் பண்ணிக்கிட்டு நம்ம வந்து உள்ளே வச்சிடலாம். திரி வந்து கரெக்டாக வந்து நிற்கணும். இந்த பவுல் பார்த்தீங்கன்னா சிறுசாக இருந்ததுனால நான் வந்து ஒரு ரெண்டு ஒரே மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு அதே மாதிரி ஒரு டம்ளரில் வந்து நான் மாற்றிட்டேன் கலரை. இப்போ பார்த்தீங்களா வந்து வீடு நறுமணமாகக்கூடிய லைட் வாட்டர் விளக்கு வந்து ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.